இல்லை, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற படம் பேர் வந்து அன்பாஸ்ட் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ். ஆக்சுவலாக இது வந்து ஒரு வெப்சீரிஸ் தான். இது வந்து ஒரு 5 கதை சேர்ந்து இதில் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ தான் அமேசான் ப்ரைமில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் முக்கியமாக என்னென்னா வந்து இதே மாதிரியே வந்து அமேசான் ப்ரைமில் வந்து புத்தம்போது காலை அப்படி தான் ரிலீஸ் ஆச்சு, ஒரு 4 கதை சேர்ந்து. அதுக்கப்புறம் இப்போ பாவ கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகி போகுது. இப்போலாம் வந்து இப்போ இந்த ஒரு 5 ஸ்டோரி எல்லாமே ஷார்ட் ஃபிலிம்லாம் சேர்த்து வந்து இப்போ அந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அதுலேயும் பெரிய பெரிய டைரக்டரே வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. ஈவன் ஹிந்தியில் கூட இப்போ லோடோ அப்படின்லாம் வந்துச்சு. ஸோ அதோட ஒரு கண்டினியூட்டியாக வந்த படம் தான் இந்த படம், அன்பாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம். இதில் வந்து மொத்தம் 5 ஸ்டோரி. 5 ஸ்டோரிக்குமே வந்து எந்த விதமாக ஒரு கனெக்ஷனுமே இல்லை. நம்ம தமிழில் வந்து இந்த ஆயுத எழுத்து இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஃபுல்லாக கனெக்ஷனாக இருக்கும். பட் இதில் வந்து எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை அந்த 5 ஸ்டோரிக்குமே. பட் ஆனால் அந்த 5 ஸ்டோரியுமே வந்து டெக்னிக்கலாக ஒரே ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது எல்லாமே வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன். நம்ம இந்த கொரோனாவோட நம்ம வாழை பழகியாச்சு, நம்ம யாருக்கு எல்லாமே நார்மலாச்சு. ஆக்சுவலாக நம்ம இந்த படத்தில் உள்ள மாதிரி வந்து சில பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம். பட் சில விஷயம்லாம் இல்லை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த மைக்ரேட்டிவ் ஒர்க்கர்ஸ் வந்து வேறு ஊரில் இந்த ஒரு ராஜஸ்தான் அந்த மாதிரிலாம் வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்க எப்படி போனாங்க, அவங்க எப்படி லைஃப்பை வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறையா செக்யூரிட்டிலாம் வந்து நம்ம அந்த பக்கத்தில் வந்துருப்பாங்க, அந்த பஞ்சாப் பீகார்லேருந்து அவங்களாம் என்ன ஆனாங்க. அது தமிழ்நாட்டை பொறுத்தளவு கூட இதுக்கப்புறம் நார்த் சைடில் வந்து நிறைய பேர் வந்து ஊர் விட்டு ஊர் வந்து ஜஸ்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களாம் என்ன ஆனாங்க அதெல்லாம் வந்து நிறைய இந்த படம் வந்து சொல்லுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு 5 கதை. ஸோ ஃபஸ்ட்டு கதை வந்து கிளிச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கதையை வந்து ரொம்ப ரொம்ப சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கும். COVID-19லாம் தாண்டி COVID-30 அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க, சில பேர் வந்து அந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க, ஒன்றுமே மருந்து கண்டுபிடிக்கல. அப்போது வந்து ஒரு அந்த படமே பார்க்கும்போது வந்து ரொம்ப டெக்னாலஜியாக இருக்கும். ஜஸ்ட் வீட்டில் வந்து ஒரு ஆன்லைனில் பேசுகிறது எல்லாமே வந்து நம்ம பார்க்கவே வந்து ஒரு பெரிய சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இருக்கும். மொத்தம் 2 கேரக்டரே வச்சு வந்து படத்தை ஒரு 1/2 hour வந்து செம்மையாக போயிருப்பாங்க. அவங்களோட கான்வர்சேஷன், அவங்க டேட் பண்ணுறப்ப அந்த பொண்ணோட கான்வர்சேஷன், அதுக்கப்புறம் இவன் போய் மீட் பண்ணுறப்ப இவங்களோட கான்வர்சேஷன், அவங்களோட அந்த ஒரு டெக்னாலஜியில் ஒரு அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஒரு சாஃப்ட்வேர்ஸ். ஸோ மொத்தமாக வந்து இந்த ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ணி சயின்ஸ் ஃபிக்ஷனாகவே பேஸ் பண்ணி ஒரு 2 பேர்த்தோட கான்வர்சேஷன் லவ் அதை பேஸ் பண்ணியே வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டோரியை வந்து நவத்திருப்பாங்க. செகண்ட் ஸ்டோரி வந்து அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்ன்ற ஒரு ஸ்டோரியில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்ப பெரிய ஒரு சண்டையாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தா வந்து இவங்க வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு நியூஸ் வாசிக்கிறதா இருப்பார், அவருக்கு நியூஸ் ரிப்போர்ட்டராக இருப்பார். பட் இவங்களுக்கு வந்து பிடிக்காது, அவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனைனால அவங்க என்ன பண்ணுவாங்க, லைஃபே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. இப்போலாம் சூசைட் பண்ணுறாங்களோ அப்போலாம் ஒரு பையன் வந்து மாடியிலேருந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான், நான் இந்த ஃப்ளோரில் தான் இருக்கேன், நான் 901 ஃப்ளோரில் தான் இருக்கேன், ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைன்னா கேளுங்க அம்மா. ஸோ 2வது நாள் போது திருப்பியும் அதே மாதிரி சூசைட் பண்ண போவாங்க. அப்போ திருப்பியும் கரெக்டாக வந்து நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன், உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண கிளம்ப. ஒரு டைத்தில் அவங்க டென்ஷன் ஆகி போலீஸில் கால் பண்ண போகிறேன், நீ எதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காம்பாங்க. ஸோ அப்போ தான் அந்த கிளைமேக்ஸில் தெரியும், ஆக்சுவலாக வந்து இவன் சூசைட் பண்ணுறப்பலாம் வந்து இவனோட கண்ணாடியிலேருந்து பார்த்தா இவங்க உள்ளே இருக்க தெரியுது, அதனால தான் வாண்டட் அந்த டைம் வந்து போலீஸை கூப்பிட்டு வர பிள்ளாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரம் போது டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் அவங்க தனியாக இருக்கப்போ அவங்க ஹஸ்பண்டோட ஒரு பேசாமல் இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் கேரக்டர் மாதிரி ஒரு ஒஸ்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரி போயிட்டுருக்கப்போ யாருக்குமே தெரியாமல் உள்ள ஒரு நடக்க போகும்போது அதை வந்து ஒருத்தவங்க வந்து எப்படி இது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் வந்து என்னென்னலாம் வந்து பாசிட்டிவாக போனாங்க அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு செகண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டோரியில் சொல்லிப்பாங்க. 3வதுல வந்து அந்த ரேட்டியர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மும்பை அந்த மாதிரி சிட்டிலாம் வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு வந்திருப்பாங்க. நிறைய சிட்டியில் இருந்து அவங்களுக்கு திருப்பி வந்து சேலரிலாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அமௌண்ட் கிடைச்சா தான் அவங்க ரிட்டர்ன் போக முடியும், தனியாக தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போதைக்கு ஒரு பொண்ணு அந்த மாதிரி வந்திருக்கு, அவங்க அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு எலி வந்துருச்சு. அந்த பொண்ணுக்கு எலினா ரொம்ப ரொம்ப பயம், கருப்பம் போச்சு அதனால் கூட பரவாயில்ல, எலினா ரொம்ப ரொம்ப பயம். அதனால் என்ன பண்ணுது, அது வீட்டுக்கு வெளியில் வந்து தூங்குது. ஆனால் அதே கீ ஃப்ளோரில் இருந்து ஒருத்தவங்க வந்து ஒரு இவங்க இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 25-26 ஏஜ் இருக்கும், பட் அவங்களுக்கு வந்து ஒரு 65-70 இருக்கும். எப்போவுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு லேடி. அவங்க வீட்டில் வந்து ஒரு அவங்க வீட்டோட நெய்பர் வந்து சும்மா ஏதாச்சும் ஒரு சவுண்டு போட்டாலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அந்த அந்த ஒரு பில்டிங்லேயே வந்து சொல்லுவாங்க, அந்த அந்த அம்மா அந்த அம்மாட்டெலாம் போய் பேசாது, அது ரொம்ப இது அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு 2 ஏஜ் டிஃப்ரெண்ட் உள்ள ஒரு கேரக்டர் இந்த பொண்ணு வெளியில் வந்து படுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டப்போ இந்த மாதிரி எனக்கு எலினா பயம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வேணா ஒரு நாள் வேணா எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கோ, அடுத்த நாள் நீ போயிட்டு அந்த எலி வெளில போனேன் நீ போயிடுன்னு சொல்லிட்டு சும்மா அந்த ஒரு மேகி பாக்கெட்டில் உள்ள உடச்சி அதெல்லாம் வச்சு எலி வெளில போகிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் அப்படியே இவங்க ரெண்டு பேரோட எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டு பேரோட ஏஜ், அவங்களுக்கு தகுந்த மாதிரி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட ஸ்டோரி எல்லாமே வந்து லாக்டவுன் முடிகிற வரையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அந்த ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து அந்த ரேட் டேட் அப்படின்னு சொல்லி ஒரு மூவியில் காட்டுறாங்க. நாலாவதாக வந்து விஷானோ அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து மொத்தமாக ஒரு ரெண்டு இரண்டு கேரக்டர், இதேமே வந்து ஒரு ரெண்டு கேரக்டர், ஒரு மைக்ரேட் ஒர்க்கர், இதுதான் வந்து அந்த படத்துலேயே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஆக்சுவலாக இந்த சுச்சுவேஷனை வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருமே மோஸ்ட்லி ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க என்னோட நம்பிக்கை அது. ஏன்னா மைக்ரேட் ஒர்க்கர் இங்கே அங்கே வெளியூர்லேருந்து ராஜஸ்தான் அந்த மாதிரி இருந்தாங்க, இங்கே வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு வந்துருப்பாங்க, திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி மாட்டிடுவாங்க, திருப்பி ராஜஸ்தான் போக முடியாது, ட்ரெயின் இருக்காது, சம்பளம் வராது, வீட்டில் வந்து காசு இருக்காது, அதனால் எங்கேயுமே இல்லாமல் சில வீட்டில் வந்து பில்டிங்கில் ஆள் இல்லாத வீட்டில் வந்து போய் தங்கியிருப்பாங்க. பார்த்தா அங்கே தங்கிட்டு இருக்கப்போ அவங்களோட லைஃப் வந்து அவன் அவன் ஒய்ஃப் அவன் குழந்தை இப்படி போயிட்டு இருக்கப்போ கையில் ஃபோன் இருக்கனால டிக்டாக் வீடியோலாம் எடுத்து இப்போ அப்லோட் பண்ணிட்டுருப்பாங்க. அதை அதை வந்து இவனுக்கு காசு கொடுக்குறவங்க வந்து பார்த்துருவான், நீ என்கிட்ட கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு நான் சொன்னால் பார்த்தா நீ வந்து நல்லா டான்ஸ் ஆடி நல்லா தான் இருக்க, அதனால் உனக்குலாம் தரவும் மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ காசு இந்த காசு வந்துடும், அதை நம்பி இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டலான்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அந்த காசும் போகுது. லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி அப்படியே நடந்தே போயிட்டு இருக்காங்க, நடந்தே நம்ம போயிடலாம், அதனால என்னன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு குடும்ப சுச்சுவேஷன், அவங்களோட வழி, அந்த ஃபேமிலி எப்படி வந்து சாப்பாடு இது பண்ணுறாங்க, அவங்க எப்படி அந்த ஒரு லைஃப் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அந்த ஒரு மைக்ரேட் லேபர் முக்கியமாக வந்து காமிச்சிருப்பாங்க. நம்ம நிறையா நியூஸில் பார்த்துருப்போம், அந்த சோனு சூட்டுன்ற ஒரு ஹீரோ வந்து அந்த வாலு படத்துலாம் இது நிறைய படத்தில் சிம்பு படத்துலாம் நடிச்சிருக்காரு, அவர்லாம் வந்து இந்த அவங்கெல்லாம் வந்து ஓன் பைசாவில் வந்து அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை தான் அந்த விஷானு அப்படின்றது. ஸோ லாஸ்ட் கதை வந்து சந்த் முபாரக் அப்படின்ற ஒரு கதை. ஆக்சுவலாக இந்த நாலு கதையும் பார்த்துட்டு பிடிக்குதா பிடிக்கலையா, இது பிடிக்குதா அது பிடிக்குதா அப்படின்னு சொல்லி வரப்போ லாஸ்ட்டாக இந்த கதையை காட்டினோடனே நமக்கு வந்து ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப ஹம்புலாக அவ்வளோ அழகாக பொலைட்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு அதே மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன், ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒருத்தர் அவரை ஃபேமிலியை வந்து பார்க்க முடியல, ரெண்டு மாதம் ஆச்சு, முகம் கூட பார்த்து பேச முடியல, ஏன்னா அவர்கிட்டலாம் வந்து சின்ன ஃபோன் தான் இருக்கும், ஜஸ்ட்டு ஃபோனில் தான் பேசுகிறாரு. ஒரு லேடி அவங்களுக்கு ஒரு 70 வயசு ஆச்சு, அவங்க எப்போவுமே தனியாக வாழ்கிறாங்க, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் யாரையும் பக்கத்தில் கூட வர்றதில்லை, வேறு ஆப்ஷனே இல்லாமல் ஒரு ஆட்டோக்காரை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. மெடிக்கல் புறஞ்சுட்டு இவங்க போகிறப்ப போலீஸ் விடலை, ஒரு ஆட்டோ நிறுத்தி அவங்கள போய் வீட்டில் விட்டுற அப்படின்றாங்க. அந்த ஆட்டோக்காரை வந்து வேற வழியில் கூப்பிட்டு போய் மெடிக்கலில் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இவங்க வந்து நம்மளை கிட்னாப் பண்ணுற போகலாம்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு அந்த ஆட்டோக்காரை சொல்கிறேன் உங்களை கிட்னாப்லாம் பண்ணல, இது வேறு ரூட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் மெடிக்கலில் வாங்கி தரான், அவங்க கார்டு கொடுக்குறான். ஸோ அந்த கார்டை வச்சு திருப்பியும் ஃபோன் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான எல்லா ஃபுட்டு எல்லாமே வந்து தனியுமே வாங்கி தரான். அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அக்கா தம்பியில் அம்மா பையன் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் போகுது. லாஸ்ட்டில் வந்து இவன் ஃபேமிலியை பற்றி சொல்கிறான், அவங்க வந்து எனக்கு டென்ஷன் ஒருத்தங்க இருந்தாங்க சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியெலாம் சொல்கிறாங்க, ரெண்டு பேர் மாற்றி மாற்றி அந்த ட்ராவல்லாம் வந்து தினையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபேமிலிக்கு தேவையான ஒரு திங்ஸ்லாம் வந்து இவன் தான் வாங்கி கொடுக்குறான், அவங்க அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. லாஸ்ட்டில் வந்து ஒரு நாள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் வருது, ஸோ வேறு வேணாமே நம்ம திருப்பியும் ஒரு சின்ன வயசில் அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி வந்து சிகரெட்டு முட்டாயெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. அந்த சண்டே பிடிக்கிறதுக்கு இவன் போய் அதை போய் வாங்கி கொடுக்குறான், அதை பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகி இருக்கு தேடி வராங்க, தேடி வந்துட்டு அமௌண்ட் கொடுக்குறாங்க, இல்லை எனக்கு அமௌண்ட்லாம் வேணான்றான், லாஸ்ட்டு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீதான் அவன் குடும்பத்தை வந்து பார்க்கவே இல்லைன்னு சொல்லி சொன்னில்ல இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருக்க மொபைலை வந்து அந்த ஒரு கேமரா மொபைல் நம்ம வீடியோ கால்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி மொபைலை கொடுத்துட்றாங்க. இல்லை மேடம் வேணான்னு சொல்லி சொன்னோன்னே, இல்லை அந்த இந்தியர்லேயே வந்து ரம்ஸான் ரோஸா அதோட இம்பார்ட்டண்ட்டு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஹியூமனிட்டி அது எல்லாமே வந்து இந்த ஒரு லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் இந்த மொபைலில் வந்து காட்டுறாங்க. லாஸ்ட்டில் வந்து இது வந்து என்னோட ஈத் ரம்ஸான் கிஃப்ட்ஸோட கிஃப்டாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த மொபைலை கொடுக்குறாங்க, அதோட படுத்த முடியறாங்க. ஸோ இந்த அஞ்சுமே பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு அஞ்சில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மூணு கதை வந்து பிடிச்சிரும், ஆனால் போர் அடிக்காமல் அடுத்தடுத்த இது வந்து போய்கிட்டே தான் இருக்கும், கண்டிப்பாக அந்த அஞ்சில் வந்து மூணு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ படம் நல்லா இருக்குது, பாருங்கள், அமேசான் ப்ரைமில் இருக்குது. பை.